العظيم والفرقان المجيد لهن مثل الذي عليهن بالمعروف. وقال النبي صلى الله عليه وسلم: المرأة عورة إذا خرجت من بيتها استشرفها الشيطان، أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم، ونحن على ذلك من الشاهدين والشاكرين، والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலாவுக்கே உரித்தாகும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபஈன்கள், சுஹதாக்கள், ஸாலிஹீன்கள், நாதாக்கள் நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமா. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைக்கு விடியலை தேடும் விட்டில்கள் என்ற தலைப்பிலே நாம் சில விஷயங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறோம். விடியலை தேடும் மனிதர்கள், விட்டில் என்றால் மனிதர்களுக்கு சொல்லுவார்கள். இதுல மூன்று அமைப்புகளாக நாம் பார்க்கலாம். குடும்பத்திலே ஒரு மனிதனுக்கு எப்பொழுது விடியல் கிடைக்கும், நிம்மதியும் வெளிச்சமும் எப்பொழுது கிடைக்கும்? சமூகத்திலே ஒரு மனிதனுக்கு எப்பொழுது நிம்மதி கிடைக்கும்? ஆன்மீக துறையிலே, நாம் எல்லாம் இஸ்லாமியர்கள், இஸ்லாத்தோடு இணைந்தவர்கள், ஆன்மீக துறையிலே இறங்குகிற பொழுது எப்பொழுது நிம்மதியும் வெளிச்சமும் கிடைக்கும்? இந்த மூன்று கோணத்திலே நாம் பார்த்தார்கள். முதலிலே ஒரு குடும்பத்திலே எப்பொழுது ஒரு மனிதனுக்கு விடியல் கிடைக்கும் என்றால், திருமணம் முடித்தவர்களை பார்த்து நான் சொல்லுவேன், பெண்களில் ஏறத்தான் அலிவலி அல்லாஹ் சொல்லுவார்கள் 22 வகை பெண்கள் இருக்கிறார்கள். அதிலே 15 வகை பெண்களை திருமணம் முடித்தால் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை பார்க்கவே முடியாது. இன்னும் ஒரு 7 வகை பெண்கள் இருக்கிறார்கள், இவர்களை திருமணம் முடிப்பவர்கள் வாழ்க்கையிலே விருட்சத்தையும் வெளிச்சத்தையும் பெறுகிறார்கள் என்று அறிவியல்வாக தேடாதவர்கள் சொல்லிக் காட்டுகிறார்கள். அதிலே இந்த முதலில் 15 வகை பெண்களை நாம் ஆய்வு செய்யப் போகிறோம். அறிவியல்வாக தேடாதவர்கள் சொல்லுவார்கள், அல் முத்த ஜப்பிரா, இப்படி ஒரு வகை பெண்மணி இருக்கிறார், அல்முத்த சப்பிரா, என்னதான் ஆச்சரியத்தை செய்து காட்டினாள், ரஜம் மாசத்திலிருந்தே நோன்பு வச்சு, சாபான நோன்பு, ரமலான நோன்பு, எல்லா நோன்பு வச்சாலும் கூட உன்னை பத்தி எனக்கு தெரியாதா, வேலை கிடையாது. ஒரு வரலாறு சொல்லுவாங்க, இறைநேசச் செல்வ விடிய விடிய வணக்கம் தொழுகை, ஆனால் மனைவி இடத்திலே நல்ல பேர் இல்லை, மனைவி இடத்திலே பேர் வாங்க வேண்டும் என்பதற்காக அவருடைய கராமாத்தின் மூலமாக வானிலை பறந்து காட்டினார். விரிப்பை விரித்து மனைவி பார்க்கிற அமைப்பில மனைவி எல்லாம் பார்க்கிறா, பார்த்து விட்டு வீட்டில மனைவி தான் சொல்லுகிறார், நீ என்ன தொழுகிறாய், வணங்குகிறாய், ஓதுகிறாய். ஒருத்தர் இன்னைக்கு எப்படி தெரியுமா வானத்துல பறந்து போனாரு என்று சொல்ல, உடனே அம்மா அது நான் தான் சொல்லும் போது அதனாலதான் கொஞ்சம் போன போனதா பறந்துகிட்டோம். அங்கே ஒரு குறை, உலகத்திற்கே பெரிய வல்லனாக இருக்கலாம், பெரிய அறிஞராக இருக்கலாம், சாக்ரட்டிஸ் எவ்வளவு பெரிய அறிஞர், ஆனாலும் அவருடைய வீட்டிலே எப்பொழுது பார்த்தாலும் திட்டு. ஒரு நாள் பாடம் நடத்திக் கொண்டிருக்கிற பொழுது மரத்தருகிலே மேலிருந்து தண்ணீரை ஊற்றினாராம், திட்டியது போதாது என்று மாணவர்களை பார்த்து சொன்னாராம், முதலிலே இடிவிடித்தது, இப்பொழுது மழை பெய்கிறது. நம்முடைய தமிழர்கள் அடிக்கடி சொல்வதுண்டு, இது போன்ற பெண்களை இந்த மேஜிக் கூடத்திற்கு ஒருவர் போனார், மேஜிக் கூடத்திற்கு சென்று நீங்கள் செய்வதெல்லாம் உண்மைதானே என்று கேட்க, இது என்ன சந்தேகம் இருக்கிறது, நான் எதை வேண்டுமானாலும் எதுவாக வேண்டுமானாலும் மாற்றுவேன். நிச்சயமாக, நிச்சயமாக, சத்தியமாக உங்களால் மாற்ற முடியுமா? சத்தியமாக மாற்ற முடியும். அப்படியானா எங்க வீட்டுக்கார மாவனை மாத்திட்டார், தாங்க முடியல சொல்ல, என்னவாக மாற்ற வேண்டும், காற்றாக மாற்ற வேண்டும், திருப்பி என் வீட்டுக்கு வரவே கூடாது. அப்ப எவ்வளவு பாதிக்கப்பட்டிருக்கிறான அவர்களை திருப்தியே படுத்த முடியாது. இவர்கள் மனைவியாக வந்து சேருகிற பொழுது இவன் வாழ்க்கையில் வெளிச்சத்தை பார்க்க முடியாது. இரண்டாவதாக முத்த கப்பிரா, பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கியாமத் நாளில் அறிகுறி என்று சொல்லுகிற பொழுது சொன்னார்களே, அதா அர்ரஜுலு ஸௌஜதா, ஒரு ஆண் தன்னுடைய மனைவிக்கு கட்டுப்பட்டு நடப்பான்.
மனைவி என்ன விரும்புவாள் என்றால், தன் கணவன் தான் சொல்வதை கேட்டு நடக்கவள், கணவன் தான் சொல்வதை கேட்டு நடக்கவள் என்று மனைவி விரும்புவாள். இவளுக்கு பேர்தான் புத்த கப்பிரா. அவ என்ன சொல்றாளோ அதைத்தான் இவர் செஞ்சா. ஏறத்தால தமிழ்நாட்டிலே ஒரு 70% இந்த இனத்தை சார்ந்தவர்களாகத்தான் இருப்பார்களோ என்று என்ன தூண்டுகிறது. கோவை வாசிகள் எல்லாம் அப்படி இல்லை, கேட்டு வீடுகளுக்கு சென்று முத்த கப்பிராக்கள். ஐயன் வீட்டில கேட்கிறான், அம்மா வீட்டில ஏதாவது உதவாத பொருள் ஏதாவது இருந்தா கொடுங்கன்னு கேட்கும் போது உங்க அத்தாதான் இருக்கிறாரு கூட்டு போட. அப்ப அந்த பையனுக்கு எப்படி இருக்கும், வீட்டிலேயே உதவாத பொருள் யாருன்னா அங்கே உழைத்து உழைத்து ஓடாய் தேய்ந்து போய் கிடக்கிற அந்த தகப்பனார் தான் இன்னைக்கு உதவாத பொருள். 6 மகன்களை அழைத்து பேசுகிற, 6 பிள்ளைகளை அழைச்சு இந்த வாரம் உங்க அம்மா சொன்ன மாதிரி சரியா செஞ்சது யாரு, 6 பேரும் சேர்ந்து சொன்னாங்க, நீங்க தான் வாப்பா அம்மா சொன்ன மாதிரி கரெக்டா செஞ்சவங்க. அப்ப எந்த அளவுக்கு அவள் வைத்திருக்கிறார், கணவன் தனக்கு கட்டுப்பட வேண்டும். வீட்டில காபியை குடித்துக் கொண்டிருப்பான், காபி குடிச்சிட்டு இருக்கிறார்கள், கணவனுக்கு போட்டு கொடுக்கிறாள். காபி குடிச்சிட்டு இருக்கும் போது செல்லமாக தான் வளர்த்த நாய் வருகிறது, அந்த நாய்க்கு கொஞ்சம் காபி கொடுக்கலான்னு கொடுத்தா உள்ள இருந்து சத்தம் வச்சான், நேத்து பால்ல போட்ட காபி நாய்க்கு ஆகாது, நேத்து பால்ல போட்ட காபி நாய்க்கு ஆகாது, ஆனா கணவர் குடிக்க வேண்டும். சமூகத்தின் நிலை எப்படி சென்று கொண்டிருக்கிறது. இப்படி முத்தக்கப்பிராக்கள் தன் கணவன் தன்னுடைய கணவன் தனக்கு கட்டுப்பட்டு நடக்க வேண்டும் என்று நினைப்பது கியாமத்து நாளின் அறிகுறி. இப்படி ஒரு மனைவியை பெற்றிருந்தாலும் இவர் வாழ்க்கையிலே வெளிச்சத்தை பார்க்க முடியாது. 3வதாக சொல்லுவார்கள் அந்நகீதா. நகீதா என்றால் உன்னுடைய வாழ்க்கையே கருப்பாக்கி விடுவாள், வாழ்க்கையை கருப்பாக்கும் குணம் கொண்டவள். என்னதான் நல்ல காரியம் செஞ்சாலும் அதை திருப்தியாக ஏற்றுக்கொள்ளுகிற மனம் இருக்காது, திட்டிக்கொண்டே இருப்பாள். உள்ள நுழைஞ்சதிலிருந்து கணவர் வெளியே வருகிற வரைக்கும் திட்டிக்கொண்டிருப்பாள். இன்னொரு வகையிலே சொல்வதானால் தன்னுடைய வீட்டை பற்றியே பெருமை பேசுவாரே தவிர வேலை ஒன்றும் நடக்காது. எங்க அத்தா அப்படிப்பட்டவரு, எங்க மாமா அப்படிப்பட்டவரு, எங்க அண்ணன் இப்படிப்பட்டவரு என்று எதையாவது தன் குலத்தை பற்றி பெருமை பேசிக்கொண்டே இருப்பாளே தவிர கணவனை பற்றியோ தன் குடும்பத்தை பற்றியோ தன் குழந்தைகளை பற்றியோ கண்டுகொள்ளாத குணப்படைத்தவளாக இருப்பார். இவளை திருமணம் முடித்தவர்களும் வாழ்க்கையிலேயே சமூகத்தில இப்படிப்பட்ட பெண்களும் இருக்கத்தான் செய்கிறார்கள். இன்னொரு வகை இருக்கிறார் அல் இனாஹியா. இனாஹியா என்று சொன்னார் லா யுக்கல்லிமுஹா இல்லா பிகிருமா இனஃபா. கணவன் தனக்கு தோதுவா சொன்னா கேட்பா, இல்லாட்டி காதலையே வாங்கிக்க மாட்டார். இந்த அம்மாவுக்கு என்ன பிரியமான விஷயமோ அதை சொன்னா கேட்பா, பிரியம் இல்லாதத சொன்னா காதலையே வாங்கிக்க மாட்டார். ஒரு துறவி இடத்துல போய் சொன்னார்களாம், ஒருவர் வாழ்க்கையில நொந்து போய் இவர் சொல்ற விஷயத்தை எதுவுமே அவர் காதல வாங்கறது இல்ல, நீ மாட்டுக்கு சொல்லிட்டு போயான்னு விட்டுறா. புறவி இடத்துல போய் எப்படியாவது நீங்க நிறைய ஓதி வச்சிருக்கீங்க, தெரிஞ்சு வச்சிருக்கீங்க, நாயெல்லாம் கடிக்க வருகிற நாய்க்கு கூட வாய கட்டுற மந்திரத்தை சொல்லி கட்டி போடுறீங்க, அந்த மந்திரத்தை கொஞ்சம் எனக்கு சொல்லி கொடுங்க. என் மனைவியின் வாயை கட்டல, என் மனைவியால் பெரிய தொல்லை, வாய கட்டுறதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க. அவர் சொன்னாரா, என் மனைவியாலதான் நானே துறவியா வந்தேன், அந்த நிலை எனக்கு தெரியாமத்தான் நான் இங்க வந்தேன். இப்படிப்பட்ட பெண்களும் சமூகத்தில் இருக்கிறார்கள். தான் என்ன சொல்லுகிறாளோ தனக்கு என்ன பிடிக்குமோ அது மட்டும்தான் தெரியும். ஒரே குதிரைக்கு கடிவாளம் போட்ட மாதிரி, கடிவாளம் போட்ட குதிரை ஒரு பக்கம்தான் பார்க்கும். இதை போன்று தன்னை மட்டும் பார்க்கிற பெண்மணிகளும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள், மற்றவர்களை கண்டுகொள்ள மாட்டார்கள். 5வதாக ஷர்ஹா. ஷர்ஹா என்றால் லா யஸ்பகுஹா அபஹும் வலா யர்ஹா அலா. நன்றிங்கிறதே அவளுக்கு இருக்காது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகாரியில் ஒரு ஹதீஸ் வரும், சொன்னார்களே நரகத்திலே நிறைய பெண்களை நான் பார்த்தேன்,
எந்த பெண்கள் தக்ஃபுருனல் அசீர் வ தக்ஃபுருனல் லாண்ட், அதிகமாக கணவனுக்கு மாறு செய்பவர்களாகவும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு பத்துவா கொடுப்பவர்களாகவும் லானத்து செய்பவர்களாகவும் இருந்தார்களே. இதுல இப்பதான் கொஞ்ச காலமா அது இல்ல இல்லன்னு சொன்னா பிள்ளையை கூப்பிடும் போதே நீ அதுல போக இதுல போக அப்படி போக இப்படி போக எல்லாமே போகலாம். ஆக வரவே வர இந்த பெண்கள் நிறைய நேரத்தில் இருப்பார்கள். இது யார் அஷ்ஷத்தா என்னன்னா போய் கொடை கொடுத்தானோ வயிறு நிரம்ப மாட்டாள், வலா எர்பாஹாக்கலா அல்லாவுடைய கலாச்சாரத்தை கூட புரிந்து கொள்ள மாட்டார், அல்லாவுடைய கலாச்சாரத்தை கூட புரிந்து கொள்ள மாட்டார். கூட வாழ்ந்து 50 வருஷமா வாழ்ந்திருப்பாங்க, ஒரு நாள் ரெண்டு நாள் இல்ல, 50 வருஷமா வாழ்ந்து 50 வருஷமா என்னென்ன வேலைகளை இவன் செய்திருப்பான். அவனுக்காக ஒவ்வொரு ரமலானும் பல சேலைகள், ஒவ்வொரு தடவையும் மருத்துவமனைக்கு செல்லுகிற பொழுது பல செலவுகள், அவளுக்கு என்ன தேவையோ அத்தனையும் கொடுத்திருப்பான். எல்லாம் கொடுத்தும் கூட ஒன்று இருந்தேன், இந்த பெண்கள் இவர்களுக்கு தான் ஒரே நாள் தொண்டு நூலாயிருக்கும். இத்தனை நாள் அவன் ஓடாய் தேய்ந்ததெல்லாம் இப்படிப்பட்ட சகாக்களாலும் வாழ்க்கையில் வெளிச்சத்தை பெற முடியாது. ஆறாவது ஒரு வகை பெண் இருக்கிறார், ரைபா. ரைபா என்றால் தன்னுடைய கணவனை பற்றி எப்பொழுதும் குறை சொல்லுவாள். சமையல் அறைக்கு மட்டும் போக மாட்டாள், ரெண்டு வேண்டாலும் போவான். இந்த சாப்பாடு சமைக்க சொல்லிட்டு அவர் சோம்பேறித்தனம் இருக்கிறது. கணவனுக்கு என்ன பிடிக்கும், ஒரு மனைவியினுடைய அன்பலட்சணம் என்னவென்று சொன்னால், ஒரு மனைவி நல்ல மனைவிக்கு அடையாளம் என்னவென்றால், கணவன் என்ன விரும்புவானோ அதை சமைத்துக் கொடுப்பாள், கணவனுக்கு என்ன தேவையோ அதை செய்து கொடுப்பாள், கணவனை சந்தோஷப்படுத்துவாள் சுருக்கமாக சொல்வதானால். ஆனால் இவள் அதுக்கு நேர் மாற்றமானவள், கணவனை பற்றி குறை சொல்லுவாள், சமையல் அறைக்கு மட்டும் போகவே மாட்டாள். நம்ம தமிழர்கள் கூட அடிக்கடி சொல்வது உண்டு, வெட்டிங் டே கணவன் ஆசையோடு சொன்னாரா, இன்றைக்கு திருமண நாள், நீ எங்கு சொல்லுகிறாயோ அங்கே உன்னை அழைத்துச் சென்றேன். உடனே அந்த அம்மா சொன்னாங்க, இதுவரைக்கும் பார்க்காத இடத்துக்கு கூட்டு போங்க. சிரிச்சான், செலவில்லாத ஐட்டமாச்சே, வான் சமையல் அறை கூட்டு போயிருக்கான். இதுவரைக்கும் நீ பார்க்காத இடம் சமையல் அறை தான். எந்த அளவுக்கு சமூகத்திலே அவள் நடந்திருப்பாள், கணவனோடு இருப்பாள். இப்படிப்பட்ட தைபாக்களும் இருக்கிறார்கள். இவர்களும் குடும்ப பெண்ணாக ஆகிற பொழுது சமூகத்திலே வெளிச்சத்தை பார்க்க முடியாது. கணவன் இன்னொரு வகை பெண் இருக்கிறார். எட்டாவதாக என்று சொன்ன மோசடி செய்பவள் கணவன். இன்றைய சமூகத்தில் இது நிறைய நடக்கிறது. திருமணம் ஆனதற்கு பிறகு கூட 2 பிள்ளை 3 பிள்ளைகளை விட்டுவிட்டு அடுத்தவர்களோடு செல்லுகிற சூழல், கண்களாலும் நாவினாலும் மோசடி செய்யக்கூடிய பெண்களும் சமூகத்தில் இருக்கிறார்கள். வாழுவது ஏதோ ஒரு கணவனிடத்திலே வாழ்வார் என்னென்னா இன்னொருவரோடு. மார்க்கம் சொல்லுகிறது ஒரு சேலை உடுத்துவதாக இருந்தாலும் அந்த பெண்மணிக்குரிய ஆணை தன்னுடைய கண்ணவனினுடைய கண்ணுக்கடலாக இருக்கவள், இது மார்க்கம் சொல்லுகிறது. ஆனால் இன்றைக்கு நிறைய பெண்களுடைய நிலை கணவன் கண்ணுக்கு அழகா இருக்கணுமோ இல்லையோ, பாக்கி எல்லாத்தினுடைய கண்களுக்கும் அழகாக இருக்கவள். வீட்டுக்குன்னு ஒரு சேலை வச்சிருப்பாங்க மாற்றா, ஒரு 2 சேலை, அதையே நான் வெளியே போறதுக்கு பாருங்க, 4 பேர் மாத்திரை எடுத்துட்டு போறதா இருந்தா கணவன் பார்க்க வேண்டிய அந்த சேலையை கணவனுக்கு காலம் முழுக்க காட்ட மாட்டார். வீரோதான் பார்த்துட்டு இருக்கோம். வெளியே போகிற பொழுது, திருமண மண்டபங்களுக்கு போகிற பொழுது, 4 பேர் பார்க்கிற இடங்களுக்கு போகும்போது, இப்படி அலங்காரமாக அழைந்து திரிகிற பெண்கள் இருக்கிறார்களே, இவர்கள் தான். அடுத்து ஒரு பெண் இருக்கிறார், 9வதாக சர்சா. இந்த பெண்ணுக்கு பேர் சர்சாரா. சர்சாரா என்றால் வெளியிலேதான் அவளுடைய எண்ணம் முழுக்க இருக்கு, வீட்டுக்குள்ள எண்ணமே வராது. சிந்தனை முழுக்க வெளியே இருக்கும், வீட்டின் சிந்தனை ஒருபோதும் வராது. புர்காவை போட்டுட்டு எங்கேயாவது சுத்தணும். இந்த நிலையும் சமூகத்தில் இன்றைக்கு அதிகரித்துத்தான் வருகிறது.
புர்காவை போட்டுட்டு அந்த கடை வீதிக்கு போகணும், இங்க கடை வீதிக்கு போகணும், ஆடி மாசம் வந்துருச்சுன்னா சேலம் எங்கேயும் போட்டிருக்கூடாது. பொதுவாகவே சமூகத்திலேயே அதிகமாக சேலை பயன்படுத்துபவர்கள் யார் என்று ஒரு ஆய்வு வைத்தால் நம்ம இஸ்லாமிய பெண்களாகத்தான் இருக்கோம். அது பக்கத்து வீட்டை கொண்டு பாத்திமாக்கா வர்றீங்களா, பிக் பஜார்ல சேல் போட்டிருக்காங்க, சேலை பயன்படுத்துங்க, ஒண்ணுக்கு ஆகாத பொருளா கொண்டு வந்து வீட்டை சேர்த்துவாங்க. இப்படி சர்சாராக்கள் வீட்டுக்குள் இல்லாத வீட்டுக்குள் இருக்க வேண்டிய பெண்மணி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுவார்கள், அத்தியாவசிய தேவையை தவிர வேறு எதற்கும் ஒரு பெண்மணி வெளியே செல்லக்கூடாது. நாயகத்தின் மனைவிகளை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், மடமை காலத்திலே அலைந்து திரிந்ததை போன்று நபிமார்களின் மனைவிமார்களே வெளியே சென்று விடாதீர்கள், வீட்டுக்குள்ளே அடங்கி கிடங்கள் என்கிறார். யாரை பார்த்து நம்முடைய தாய்மார்கள் நபிமார்களின் நாயகத்தின் மனைவியை பார்த்து அண்ணா சொல்லுகிறான் என்று சொன்னால், பெருமானார் இன்னொரு அதிசயத்தை சொல்லுகிறார்கள், அது மேற்கத்தை அவ்வளவும் இதா கரஜத் மின் வைத்திகா இஷ்ட சிறப்பக சைத்தான், ஒரு பெண்மணி வெளியே போக ஆரம்பித்தா சைத்தான் உற்று பார்க்கிறார். இவளுக்கு எடுக்கிறதுக்கு என்னென்ன வழி இருக்கிறதோ, இவளுடைய பேரை நாசமா நாசம் பண்ணுவதற்கு என்ன வழி இருக்கிறதோ, அந்த குடும்பத்தை எடுத்தவர்களுக்கு கொண்டு வருவதற்கு என்ன வழி இருக்கிறதோ, அத்தனையும் செய்வதற்கு சைத்தான் தயார். அதனால் உங்களுடைய பெண்களை வெளியே அனுப்பாதீர்கள் என்று கூமான் நபிகள் கோமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள். இவருக்கு பேர் அழகா பேர் வச்சிருக்காங்க, சர்க்காரா சர்வசரன், வெளியே போயிருவாங்க, வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டாங்க. இவளாலும் குடும்பத்திற்குள் வெளிச்சல் இருக்கிறது. பத்தாவதாக சொன்னார்கள், அஷக்கா, கணவனின் மீது தேவையில்லாத சந்தேகங்களை கொட்டி கொட்டே. யாராவது கடவீதியில ஒரு பெண்ணு ஏத பார்க்க நேர்ந்தால் கூட எத்தனை நாள் தொடர்பு ஆரம்பிச்சு. சில மனைவிமார்கள் இருக்கிறார்கள், கணவனை ஆய்வு செய்த பின்னால் வருகிற மனைவிமார்கள் இப்படியும் சமூகத்தில் உண்டு. சொல்லுவார்களே, காலையும் நீயே மாலையும் நீயே என்று தன்னுடைய மனைவியை பாராட்டினா நான் மட்டேன். காலையும் நீயே மாலையும் நீயே, மதியானம் யார் யார் யார வச்சிருக்க மதியானம்? இப்படி தேவையில்லாத சந்தேகங்களை வாழ்க்கைகளை போட்டு உருட்டி உழப்பி தன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கிக் கொண்ட பெண்களும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள். பதினொன்றாவதாக அல் கயூரா ஃபி தாஹி சத்ரிஹா ஹஸதும் வஹில்லும். அறிவியல ரொம்ப அழகா சொன்னாங்க, அவளுடைய உள்ளத்துக்குள்ள இருக்கிறது உள்ளா போராமையும் விரோதமும் குரோதமும் தான் இருக்கு. இப்படியும் சில பெண்கள் இருக்கிறார்கள், ஒரு வீட்டுல ஒரு குடும்பத்துக்குள்ள ரெண்டு அண்ணன் தம்பியினுடைய மனைவிமார்கள் வந்துட்டாங்கன்னு சொன்னா சாதாரணமாக சைத்தான் இதை இழைத்து விடுகிறார். அன்னைக்கார தன்னுடைய அண்ணனுடைய மனைவி தான் பிள்ளைக்கு ஏதாவது ஒரு ரெண்டு இட்லி எடுத்து கொஞ்சம் சாம்பார் அதிகமாக ஊற்றிட்டா பிரச்சனை ஆரம்பமாயிடும். ஏன் பிள்ளைக்கு இல்லாத சாம்பார் அங்க இருக்கு? இத்திகில வருகிற சண்டை கடைசியிலே வீடு மாற வேண்டிய சூழ்நிலைக்கு கொண்டு போய் நிறுத்தி விடுகிறதே. எதனால் இந்த நிலை? ஒரு காலம் இருந்தது 9-10 பேர்கள் ஒன்றாக குடும்பம் நடத்தினார்களே, இன்றைக்கு 2 அண்ணன் தம்பி ஒரு வீட்டில் இருக்க முடியவில்லையே. என்ன காரணம்? பெண்களினுடைய உள்ளத்துக்குள்ளே ஹசது குடிவந்து விட்டது. போராமை விரோதம் குரோதம் அனைத்தையும் சைத்தான் போட்டதுனால அண்ணன் தம்பி ஒத்துமையா தான் இருப்பாங்க, வந்திருக்கிற 2 அம்மா அம்மா ஒத்துமையா இருப்பாங்களா? ஒரு பவுன் நகை கூட குறைய போட்டு வந்துட்டா மாஷா அல்லாஹ் அதுவே பத்த வைப்பதற்கு போதும். அவ ஒரு பவுன் நகை கூட போட்டிருக்கிறதுனால அவளுக்கு மரியாதையா? நாங்க கம்மியா போட்டிருக்கிறதுனால நாங்க என்ன இழி குடும்பத்தை சேர்ந்தவர்களா என்று நாம் ஆரம்பித்து அந்த வீடே நெடுத்தெருவுக்கு செல்லுகிற அளவிற்கு கொண்டு வந்து நிறுத்தப்படுகிறதே யாரா? இந்த 12வதாக சொன்னார்கள், அதிகம் கரமமாக வச்சிருந்தவர்கள். சில பெண்கள் இப்படியும் இருக்கிறார்கள், அந்த பெண்களுடைய உள்ள முழுக்க நிறைக்க எண்ணங்கள் கற்பனைகள். இவர் 4000 ரூபாய் சம்பாதிப்பாரு, ஆனா 40000 ரூபாய்க்கு கணக்கு போடுவார். 4000 ரூபாய் வந்துருச்சுன்னா நம்ம அங்க போய் அதை வாங்கலாம்,
இங்க போய் இதை வாங்கலாம், மூணே நாள்ல காசு காலி. அதுக்கு பின்னாடி ஒரு உடனே இல்ல, வீட்டுக்குள்ள துரத்து துரத்து துரத்துவா. நீங்க கொடுத்த பணம் மூணு நாளுக்கு பத்தல, பிறகு என்ன சம்பாதிக்கிறீங்க? அந்த அவர்லாம் அப்துல் காதர் பயணம் வெளிநாட்டுக்கு போயிருக்கிறாரு, அப்துல் ரஹ்மான் பயணம் அங்க போய் 30,000 to 40,000 சம்பாதிக்கிறாரு, 4 to 5 lakh சம்பாதிக்கிறாரு, நீ என்னைக்கு ஆம என்று சொல்ல ஆரம்பித்து விடுவாய். ரொம்ப கோவம் வந்துருச்சுன்னு சொன்னா கணவன் இடத்துல பேசுவா, உன்னை போய் கல்யாணம் முடிச்சிருப்பாரு. என்னைய அங்க கேட்டாங்க, மதுரையில கேட்டாங்க, மாயவரத்துல கேட்டாங்க, கிளியனூர்ல கேட்டாங்க, ஒருத்தனும் கேட்டுக்க மாட்டான். வரிசையா சொல்லிப்பான், தெரிஞ்ச உரங்களா போட்டோம். இப்படிப்பட்ட பெண்களும் இருக்கிறார்கள், இவர்களுக்கு பேர் அசமியா. இன்னொரு வகை பெண் இருக்கிறாள், 13வதாக அந்நம்மாமா கோல் சொல்லுகிற பெண்மணி. இங்க உள்ளத கொண்டு போய் அங்க பத்த வச்சு, அங்க உள்ளத கொண்டு போய் இங்க பத்த வச்சு, இவங்களுக்கு அவங்களுக்கு சண்டையை ஊட்டிட்டு இவ போய் விளக்கிறமா உள்ள போய் நின்றுவான். ரெண்டு பேருக்கு மத்தியில சண்டையை ஊட்டியது இவள், விளக்கியதும் இவள். நம்ம ரூபல் பயானில ஒரு அழகான வரலாற்றை சித்தரிப்பாள். ஒரு பெண்மணி சந்தையில விற்கப்படுகிறாள். விற்கிற பொழுது சொன்னார்கள், இந்த பெண்மணிக்கு எந்த குறையுமே கிடையாது, ஒரே ஒரு சின்ன குறை, கோல் மட்டும் அப்பப்ப சொல்லுவாங்க, இவ்வளவுதானே என்று வாங்கி கொண்டு சென்றார்கள். ஒரு சில நாட்கள் ஆனது, கணவன் இடத்துல போய் சொன்னா, லைட் ஆரம்பிச்சா, உங்க மனைவியின் நடத்தை சரியில்லைங்க, மனைவியினுடைய நடத்தை சரியில்லை, வேணா பாருங்க, இன்னைக்கு ராத்திரி கத்தி எடுத்து வருவா, வேணா பாருங்க சொல்லிவிட்டேன். நேரம் மனைவிட்ட போனான், கணவனுடைய நடத்தை சரியில்லை, கணவனின் நடத்தைய சரி செய்ய வந்தா வெடரி முடிய லேசா வெட்டிட்டா சரியாது. பொதுவா எந்த பெண்ணுனா எதை சொன்னாலும் நம்புற ஆளுங்க பெண்கள். ஜோசியகாரன் நிறைய நிக்கல் யாருன்னா, நம்ம அம்மா அம்மா இருக்கான், எல்லாம் குறுக்கா போட்டுட்டு எதையாவது சொல்லுவான், கேட்டுட்டு காசு கொடுத்துட்டு வந்துடுற. இஸ்லாமிய சமூகத்தின் பெரும்பாலான பணங்கள் நிறைய பகுதிகள் யாருக்கு செல்கிறது என்றால், தேவையில்லாத ஜோதிடக்காரர்களுக்கும் தல்சமாத்தின் சொல்லிட்டு எதையாவது சொல்லக்கூடிய ஆட்களுக்கும் தான் சமூகத்தில் செல்கிறது. முறையான முறையில பயன்படுத்தப்படுகிறது. நேரா இந்த அம்மா கணவனுக்கு தான் பிரச்சனை முடிய என்ன செய்யறது, கத்தி எடுத்துட்டு நம்ம கணவனை எப்படியாவது சரி செஞ்சிடலாம்னு கத்தி எடுத்துட்டு போச்சு. அது தூங்குற மாதிரி நினைச்சிட்டு இருக்கிறான். கத்தி எடுத்துட்டு வந்தோடனே நம்ம கொலை செய்யத்தான் வருதுன்னு நினைச்சு வேறமா கத்தி வாங்கி மனைவி சொல்லிட்டான், செத்து போயிட்டான். மனைவியின் சொந்தக்காரர்கள் கணவனை குத்தினாங்க, இவன் காரியா இல்லாம் இந்த குடும்பம் அந்த குடும்பத்தை கொலை, அந்த குடும்பம் இந்த குடும்பத்தை கொலை, இங்கு 100 செத்தார்கள், அங்கு 100 செத்தார்கள். எதனால? ஒரு சின்ன கோல்தான், பார்ப்பதற்கு பிரிவு ஆனால் அதன் தாக்கம் பெரிவு. நம் மாமாக்கள் கோல் சொல்பவர்கள் குடும்பத்துக்குள்ளே இருந்தால், நம்முடைய மனைவியாக இருந்தால், அங்கே வெறிச்சமும் விருச்சமும் இருக்கவே இல்லை. 14வதாக ஒரு பெண்மணி இருக்கிறார், ஸ்தரமா இருந்து பேசவே மாட்டான். இப்படியும் பேசுவான், அப்படியும் பேசுவான், அங்கேயும் பேசுவான், இங்கேயும் பேசுவான். ஒரு ஆஸ்பத்திரிக்கு போலாமான்னு கேட்டு ஒரு முடிவெடுக்க தெரியாது. ஜவுளி கடைக்குள்ள போன மாதிரி தான், சில பெண்கள் ஜவுளி கடைக்குள்ள போனா மாச்சாருலா அங்க பர்ற பாடு அம்புட்ட இழுத்து இறக்கி போட்டு ஒண்ணு கூட பிடிக்கலன்னு கிளம்பி இருக்கிறான். இருக்காரு நினைவான் இருக்கிறார், இதைத்தான் எடுக்க வேண்டும், இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு இருக்காது. கணவன் ஒரு நேரத்தில் பேசுவா, ஒரு நேரத்தில் ஏசுவா, பேசுறதுக்கே ஏசுவா, ஏசுறதுக்கே பேசுவா, மாறி மாறி பேசுகிற பண்பாடு கொண்டவர்களும் இவர்களாலும் விருச்சம் கிடைக்கிறார். 15வதாக அதிபதி அல்லாஹுத்தாலா சொன்னார்கள், பொருளாதாரத்திற்காகவே வாடுகிற பெண்களும் இருக்கிறார்கள் சமூகத்திலே. இதில் நிறைய மேல்தட்டு வர்க்கத்தை நாம் பார்க்க முடிகிறது. காசு இருந்தால் மரியாதை, காசு இல்லை என்றால் தன்னுடைய செருப்பை விட கேவலமாக நினைப்பார். காசு இருந்தால் சந்தோஷமாக பேசுவார், கரன்சியை கொடுக்கிற பொழுது சந்தோஷம் வரும், கரன்சி இல்லை என்று சொன்னால் சந்தோஷம் தானாக போய்விடும். இப்படிப்பட்ட பெண்களும் சமூகத்தில் இருக்கிறார்கள், இவர்களாலும் வெளிச்சம் கிடைத்தார். சொன்ன அதிபதி அல்லாஹுத்தாலா, யாரால் வெளிச்சம் உண்டு, விடுதலை யார் கிடைக்கும் என்பதையும் சொல்லி காட்டுகிறார்கள். ஒரு 7 பெண்மணிகள் இருக்கிறார்கள், அவர்களை திருமணம் முடித்தால் 7வது மாதத்துக்கு கொண்டு போயிடும். கணவனை
ஏழாவது மாதத்துக்கே அழைத்து சென்று வைத்து விடுவார்கள். அப்படியே அற்புதமான பெண்மணிகளும் சமூகத்தில் இருக்கத்தான் செய்கிறார்கள் என்று சொல்லிவிட்டு அறிவிக்க அல்லாஹுத்தாலா அந்த ஏழு நேர்களையும் அறிமுகப்படுத்துகிறார்கள். அதில் முதலாவது அல்லாஹ் கணவனின் மீது அன்பும் பணிவும் கொண்டிருப்பான். கணவனுக்காக எதைக்கும் செய்யத்தையா அதிகாரி அல்லாஹுத்தாலாவை பார்க்கிறோமே. எவ்வளவு பெரிய கோடீஸ்வரி கத்தியா பெருமானாரை திருமணம் முடிக்கிற பொழுது அலுவலகத்திலேயே பெரிய பணக்கார பெண் கத்தியா அச்சுக்கு சென்றவர்களுக்கு தெரியும். ஜபலே இராக் குகை எவ்வளவு உயரமான குகை, நம்மளால ஏற முடியாது. உடல் வருத்தவர்கள் ஏற முடியாது. மாறி வரை சென்று திரும்பியவர்கள் எல்லாம் நிறைய உண்டு. அந்த இராக் குகைக்கு ஒவ்வொரு நாளும் உணவு கொண்டு போகிற பொறுப்பை தான் எடுத்தார்கள். எதற்கு? தன் கணவன் நன்றாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நான் நினைச்சிருந்தா ஒரு வேலைக்கார பொண்ணு அனுப்பிச்சிருக்கலாம். அவ்வளவு செல்வம் தான் நினைத்திருந்தால் அவருக்கரன் எல்லாமே அனுப்பியிருக்கலாம், விழாமலை எல்லாமே அனுப்பியிருக்கலாம், தன்னுடைய வேலைக்கான காதிப்படி அனுப்பியிருக்கலாம். கூடாது, என் கணவனுக்கு நானே தின்று முன்னால் அமர்ந்து கணவனை சாப்பிட வைத்து மகிழ்ந்து விட்டு வர வேண்டும் என்று தானே புறப்படுவார்கள். அதிகாரிகள்லாம் இப்படி ஒரு காலம் இருந்தது. கணவனை வந்து சாப்பிட வச்சு மகிழ்ந்த காலம் இன்றைக்கு அதெல்லாம் இருக்கிறா. டைனிங் டேபிள்ல சாப்பாடு தூங்கிட்டு இருக்கும், அந்த சாப்பாட்டை போட்டு இங்க உங்க டிவியை பார்த்துட்டு இருப்பாங்க. விருப்பம் இருந்தா போய் சாப்பிட்டுக்கலாம். ஒரு காலம் இருந்தது எல்லோருக்கும் உணவு பரிமாறுகிற சூழல். அப்படி பரிமாறுகிற பொழுது ஏற்பட்ட சந்தோஷங்கள் இன்றைக்கு பார்க்க முடிகிறதா? நம் குடும்பங்களிலே பையன் வந்து அவர் வாட்டி சாப்பிட்டு போக வேண்டியது, இவருடைய ஒரு வாட்டி சாப்பிட்டு போக வேண்டியது, ஏதோ ஹோட்டலுக்கு போன மாதிரி தான், வீட்டுக்கு போன மாதிரி கணவனை மகிழ்விப்பாய். உம்மு சலமா ரஹ்மத்துல்லாஹி தஆலா திருமணம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வயிற்றில ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா ஏர் விளையாடுகிறார்கள். திருமணம் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தோஷமாக சிரித்து சிரித்து ஏரனோடு விளையாடி கொண்டிருந்தார்கள். அதற்கு பிறகு திடீர் என்று அழுகிறார்கள். பெருமானார் சிரித்ததையும் உம்மு சலமா பார்க்கிறார்கள், அழுததையும் உம்மு சலமா பார்க்கிறார்கள். பெருமானார் சிரித்ததற்காக சிரித்தார்கள், அழுததற்காக அழுதார்கள். என்ன காரணம் என்றே தெரியாது. எதற்கு சிரித்தார்கள்? நாயகம் சிரித்தார், என் கணவன் சிரித்தார், சிரித்தேன். நாயகம் அழுதார்கள். அதற்கு பிறகு திருமணத்தை கேட்டார்கள், நாயகனே நீங்கள் சிரித்தீர்களே என்ன காரணம், நீங்கள் அழுதீர்களே என்ன காரணம், நீங்கள் சிரித்ததற்காக சிரித்தேன், அழுததற்காக அழுதேன், இதுதான் எனக்கு தேவை, என் கணவனின் விருப்பம் என்னவோ அதுதான் என் விருப்பம். என்னோடு செல்லமாக விளையாடுவதை பார்த்து நான் சிரித்தேன். இந்த நேரத்தில் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வந்து சொன்னார்கள், ஒரு மண்ணை காட்டினார்கள், கர்பலாவின் மண்ணை காட்டி இதில் தான் உங்கள் பேரன் ஹுசைன் மரிப்பார் மரணிப்பார் என்று சொன்னார்கள். அந்த சிவந்த மண்ணை பார்க்கிற பொழுது என் பேர பிள்ளையை சகிதாக்கப்படுமே என்பதை நினைத்து நான் அழுதேன் என்று பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். சொன்னதற்கு பிறகுதான் இவர்களுக்கு விளக்கம். இந்த மாதிரி யாராவது இருக்கிறாங்களா? கணவன் சிரித்தா சிரிக்கிறது, கணவன் அழுதா அழுகிறது. இன்றைக்கு வெங்காயம் உரிஞ்சா கூட அழகான பெண்கள் தான் நிறையும். கணவனை அளவைத்து பார்க்கலாம் என்று நினைப்பார்கள். கணவன் அழுதால் அழுவது, கணவன் சிரித்தால் சிரிப்பது என்பதை நாம் இன்றைக்கு பறந்து போயிருக்கோம். இரண்டாவதாக சொன்னார்கள் அறிவறி எல்லாத்தாரன் கண்டவர்கள், அல் கனுவா, உள்ளதை கொண்டு போதுமாக்கும் மனம் படைத்த பெண்மணி. இவள் இருந்தால் உங்களை ஏழாவது மனத்திற்கு கணவனுடைய சூழ்நிலையை அறிந்து உள்ளதை கொண்டு போதுமாக்கும் மனம் சிலத்தினுடைய குடும்பத்தில் இருந்தார்கள். சைனப் ரலியல்லாஹு தஆலா தன்னிடத்திலே பெருமானார் கொடுக்கிற எல்லா பொருளையும் தான தர்மம் செய்துவிட்டு உள்ளதை கொண்டு போதுமாக்கிக் கொள்வார்கள். ஜெயலப் ரலியல்லா தன்னிடத்தில் என்ன இருக்கிறதோ அதை தானும் சாப்பிட்டு தன் கணவனுக்கும் கொடுத்து தன் பிள்ளைகளுக்கும் கொடுத்து அக்கம் பக்கமும் அழித்து எல்லோரோடும் இணக்கமாக வாழ்ந்து ஜெயலப் ரலியல்லாஹு தஆலாவை வரலாறு நடத்திட்டார். நாயகனே
வீட்டுல இது இல்ல அதை போய் வாங்கிக்குவாங்க, இது இல்ல இதை போய் வாங்கிக்குவாங்க என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கணவனுக்கு தெரியாதா நம் வீட்டில் என்ன இருக்கிறது என்ன இல்லை என்று தெரியாதா? அவர்கள் வாங்கி கொண்டு வந்து சேர்த்து விடுவார்கள் உள்ளதை வைத்து. ஏனென்றால் கணவனிடத்திலே சில நேரத்திலே பொருளாதாரம் இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம், கணவனின் மனம் மறிந்து நடக்க வேண்டும் என்று நினைத்து வாழ்ந்த பெண்மணிதான் சைனம். இன்றைக்கு அந்த நிலை இருக்கிறதா? காசு இருக்கோ இல்லையோ கோர்ற அந்த லிஸ்ட் கரெக்டா வந்தாலும் ஒண்ணு குறைஞ்சாலும் அவர் வீட்டுக்குள்ள நுழைய முடியாது. இதையே மறந்துட்டு நீங்க எப்ப போனாலும் ஒண்ணு மறதி அல்லது வேற ஏதாவது என்று சொல்லுகிற பண்பாடல்ல மூன்றாவதாக அஜிரதி அல்லாஹ் தஆலா சொன்னார்கள் அல் ஹனூனா. ஹனூனா என்றால் யார்? கலிமாத்துல் அஸ்ல், மென்மையா பேசுவாங்க, மென்மையாக பேசுவார், மென்மையாக பேசி கணவனை மகிழ்விப்பார். இவளும் குடும்பத்திற்கு ஏற்றவள். இந்த பெண்ணை பெற்றுக்கொண்டால் அவர்களின் வாழ்க்கையில் நிம்மதியை பெற்றுக் கொள்வார்கள். பெருமானாரினுடைய மனைவிமார்கள் சுவைரியா ரலியல்லாஹு தஆலா நாயகத்தில் பேசும்போது மென்மையாக மான் மாதிரி பேசுவாங்க, மானை போன்று. ஆயிஷா ரலியல்லாஹுக்கே போறாங்க, சுவைரியா போய் பேசினா கூட ஆயிஷா போவாங்க. மென்மையாக பேசி ஆயிஷா சாதிக்க முடியாத காரியத்தை ஜுவைரியா சாதித்து விடுவார்கள். வரலாறு மென்மையாக பேசுகிற கணவனிடத்தில் எதை சொல்ல வேண்டுமோ அதை சொல்ல வேண்டும், எதை சொல்லக்கூடாதோ அதை சொல்லக்கூடாது. கணவனுக்கு எவ்வளவு அமைதியை கொடுக்க வேண்டுமோ அப்படி கொடுக்கிற பெண்மணிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இது அசல்லத் சகா வஷாமத் சகா வஹலத் தர்ஜஹா வஅதா. நாலே நாலு விஷயத்தை தான் சொன்னாங்க பெருமானா. சொர்க்கத்துக்கு எட்டு வாசல் இருக்கிறது, ஆம்பளைகளுக்கு சொல்லல, பொம்பளைகளுக்கு மட்டும்தான் சொன்னாங்க. சொர்க்கத்திற்கு எட்டு வாயில் இருக்கிறது, நாலு வேலைகளை நீங்கள் செய்தால் எட்டு வாயிலும் நுழையலாம். அஞ்சு நேரம் சரியா தொழுகணும், இதா சல்ல சம்சகாத்து சகரா ரமணா நிலை சரியாக நோன்பு நோக்க வேண்டும். தன்னுடைய அபத்தை பாதுகாத்து வாழ வேண்டும். தன்னுடைய கணவனுக்கு கட்டுப்பட்டு மகிழ்ச்சியை கொடுத்து கணவனோடு சந்தோஷமாக இருக்க வேண்டும். இருந்தால் சொர்க்கத்தில் எந்த வாயிலையும் நுழையலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இப்படி கணவனோடு இன்பமாக கணவனிடத்தில் மென்மையாக பேசக்கூடிய பெண்மணிகள் இருக்கிறார்களா, இவர்களும் உங்களை ஏழாவது வானத்திற்கு உயர்த்துள்ளார். நாலாவதாக சொன்னார்கள் அல் அஃபீஃபா. அஃபீஃபா என்றால் அந்த பெண்ணா பெண் இனத்திற்கே பெருமை வந்து அவளுக்கு மட்டும் பெருமை இல்லை, பெண் இனத்திற்கே பெருமை. ஃபாத்திமா பெண் இனத்திற்கே பெருமை. காரணம் ஃபாத்திமா ரலி அல்லாஹு தஆலாவை போன்று வாழ வேண்டும் என்று எல்லோரும் நினைப்பார்கள். பெண் இனத்திற்கே பெருமை சேர்த்தவர்கள் தேவையில்லாமல் வெளியே போக மாட்டாங்க, கணவனுடைய சொல்லை மீறி பேசுவது கிடையாது, பிள்ளை வளர்ப்பிலே அவ்வளவு அக்கறையோடு வளர்த்தவர்கள் பாத்திமார்கள் எல்லாம். இதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய கணவனிடத்திலே எப்படி நடக்க வேண்டும், பெற்றோரிடத்திலே எப்படி நடக்க வேண்டும், எந்த அளவிற்கு நடந்தார்கள் என்றால் ஒரு தந்தை எழுந்து நிற்பார்களாம், பாத்திமா வந்தால் நாயகம் எழுந்து நிற்பார்கள், மகளுக்கு எந்த தந்தையாவது எதிர்த்து நிற்பாங்களா, அப்ப எந்த அளவிற்கு கண்ணியமாக இந்த பாத்திமா நடந்திருக்க வேண்டும் எண்ணி பார்க்கிறோம். இதை போன்று இஸ்லாமிய வரலாற்றிலே நிறைய பெண்களை பார்க்க முடியும். உம்மு ஐமன் ரலியல்லாஹு தஆலா அஃபீஃபா அல்முத்தஃபீஃபா. இந்த பெண்மணி துஆ கேட்டால் ஹிஜ்ரத்தினுடைய வேளையிலே மக்காவிலிருந்து மதீனாவிற்கு செல்லுகிற பொழுது தண்ணீர் இல்லை, கடுமையான தாகம், அல்லாஹ்விடத்திலே இரண்டரை காத்து தொழுது துஆ கேட்டார்கள், வானத்திலிருந்து கயிறு இறங்கியதாம். எல்லா ஹதீஸும் ரூபிலும் சொல்லுகிறார்கள் அந்த பெண்மணி எவ்வளவு அஃபீஃபா பத்தினித்தனமாக இருந்திருக்க வேண்டும், தன் இனத்திற்கே பெருமை சேர்க்கிற அமைப்பிலே நடந்து கொள்ளுகிற பெண்மணிகளும் சமூகத்தில் இருக்கிறார்கள். உம்மு சுலை ரலியல்லாஹு தஆலா பெண் இனத்திற்கே பெருமை சேர்ப்பவர்கள், அஸ்மா பெண் இனத்திற்கே பெருமை சேர்ப்பவர்கள். அஞ்சாவதாக சபூரா, கணவனுடைய துன்பத்தில் பங்கு கொள்வார்கள், இன்பத்தில் பங்கு அல்ல கணவனுடைய துன்பத்திலே பங்கு கொள்வார்கள். இன்னைக்கு நிறைய பெண்கள் சொல்வது உண்டு, இந்த ஆளை கட்டின பாவத்துக்காக இருக்க வேண்டிய காசு, இப்படியே சொல்வது உண்டு, கட்டின பாவத்துக்காக ஆஸ்பத்திரியில் இருந்து இவரோடு கடந்து சாக வேண்டும்,
ஒரு இடத்திலே காணாமல் கேட்க நேர்ந்தது. இருந்தாலும் சாகவும் மாட்டேங்கிறான், வாழவும் மாட்டேங்கிறான். ஆஸ்பத்திரிக்கு வந்து 15 நாள் ஆயிடுச்சு. ஒண்ணு போகணும் அல்லது வாழணும். நான் படாத வாழ்விடுகிறேன். வாழுகிறவனும் நான் இவரோடு கஷ்டப்பட்டு சாகும் பொழுது எனக்கு கட்டமா? இந்த பெண்மணியை என்ன சொல்வது? அன்புக்குரியவர்களே, அஸ்தபூரா எவ்வளவு சிரமம் இருந்தாலும் ரஹீமா அஜுபடி சலாத்தினுடைய சிரமத்தை எப்படி சந்தித்தார்கள்? அவர்களுடைய மேனையிலே இருக்கிற புழுவை கையால் எடுத்தால் வலிக்கும் என்று நாவால் எடுத்தார்களா? நாவால் எடுத்தார்களா? அப்ப கணவனின் மீது அவர்கள் வைத்திருந்த மரியாதை என்ன? இந்த நிலை இன்றைக்கு சமூகத்தில் உண்டா? அப்படி இருந்தால் சமூகம் கணவனே, கணவனும் மனைவியும் 7வது வானத்து பேருக்குவாங்க. இவர்கள் சொர்க்கவாசி என்பதை சந்தேகம். 6வதாக அறிவு அல்லாஹ் தஆலா சொன்னார்கள், அல் வலூதா, நிறைய குழந்தைகளையும் பெற்றுக் கொள்வார், குடும்ப அமைப்போடு வாழ்வார். பிள்ளைகளோடு, கணவனோடு, கணவனை சார்ந்தவர்களோடு, மனைவி தன்னுடைய பெற்றோர்களை சார்ந்தவர்களோடு, வலு நிறைய பிள்ளையும் பெறுவார், அல் வது அது அனைத்தின் மீதும் அன்பு காட்டுவார். அந்த பெண்மணி ஒரு பிள்ளைக்கு சாதகமா இருந்துட்டு இன்னொரு பிள்ளையை விட்டுறது இப்படி இருக்க மாட்டா. எல்லா கோழிகள் எப்படி தன்னுடைய குஞ்சுகள் பத்திருக்கிறது என்றால் பத்தின் மீதும் பாசம் செலுத்துவோ அதை போன்று நேசம் செலுத்துவார்கள். சேலத்தில் ஒரு அம்மாவை நான் பார்க்க நேர்ந்தது. அல்லாஹ் அவர்களுடைய கமரை மன்னரையை சொர்க்கத்தில் பூங்காவனமாக ஆக்க வேண்டும். 2 சகோதரர்கள், ஒருவர் பணக்காரராக இருக்கிறார், ஒருவர் ஏழையாக இருக்கிறார். ஆனால் அந்த அம்மா இருக்கிறது அந்த ஏழையின் வீட்டில் தான் இருப்பார்கள். என்னமா என்று கேட்கிற போது எல்லோரிடத்திலும் பேசுவாங்க, வயசானவங்க என்னன்னு கேட்கும்போது, இந்த வீட்டுல இருந்தா தானா என்னுடைய அந்த பணக்கார மகன் எனக்குன்னு பணம் கொடுப்பாரு, இதுக்கும் என் பிள்ளைதான், அதுக்கும் என் பிள்ளைதான், எனக்கு கொடுக்கிற பணத்தை வச்சு நான் இந்த பிள்ளையை நான் ஆதரிப்பேனே, நான் வளர்ப்பேனே, நான் உருவாக்குவேனே, ரெண்டு பேரும் பேருந்து தான், ரெண்டு நேரத்தோடும் என் மனம் இருக்கிறது. பணத்தை கொடுப்பது அல்லாஹ் ஒருவருக்கு அதிகமாக கொடுப்பான், ஒருவருக்கு கொடுக்க மாட்டான். ஆனால் அந்த தாய் 2 பேர்களின் மீதும் பாசம் வைத்திருந்தாலே இந்த பெண்மணி சொர்க்கவாசி. அல் வதூதா, அல் வதூதா. இன்னொரு பெண்மணி இருக்கிறார்கள், அல் காமிலா, அல் ஆக்கிலா. பெருமானார் கடல்ல அவங்க சொன்னாங்க, இது உலகத்துல 4 பேர் தான் பெருமானாரை நிர்வாகத்தில் பண்ணிக்கலாம். காமிலான பெண்மணிகள் கமுடமின விஜாலி கபி, ஆண்களிலே காமிலானவர்கள் நிறைய பேர்கள் இருக்கிறார்கள். ஆனால் லவ் எப்புமுழுமின நிசா, பெண்களில் இருந்து காமிலானவர்கள் 4 பேர்கள் தான், கதீஜா, மரியம், ஆசியா, ஃபாத்திமா. இந்த 4 பேர் தான் காமிலானவர்கள். அல்லாஹுவோடு எப்படி நடக்க வேண்டும், ரசூலோடு எப்படி நடக்க வேண்டும், குர்ஆனோடு எப்படி நடக்க வேண்டும், பெற்றோரோடு எப்படி நடக்க வேண்டும், தன் கணவனோடு எப்படி நடக்க வேண்டும், தன் பிள்ளைகளோடு எப்படி நடக்க வேண்டும், தன் சகோதரிகளோடு எப்படி நடக்க வேண்டும், சமூகத்தில் எப்படி நடக்க வேண்டும், அண்டை வீட்டோடு எப்படி நடக்க வேண்டும், தன் தோழிகளோடு எப்படி நடக்க வேண்டும், இது அனைத்திலேயுமே 100க்கு 100 மதிப்பெண் பெற்றவர்கள் இந்த 4 பேர் தான். யார் பெண்களை இவர்களை திருமணம் முடித்தால் வாழ்க்கையை முடியவே ஏற்படாது என்று சொல்லிவிட்டு 7 பேர்களை சொல்லுகிறார்கள். இவர்களை மணப்பவர்கள் இது போன்ற பெண்களால் வாழ்க்கையிலே முன்னேற்றம் இருக்கும் என்று சொல்லுகிறார்கள். இது குடும்பம். இனி சமூகத்திற்கு வருகிறோம். சமூகத்திலே ஒரு மனிதனுக்கு விடியல் வேண்டுமானால் ஒரே ஒரு பண்பை பெருமானார் சொல்லுகிறார்கள், கோபப்படாதீர்கள். சாதாரணமாக சொல்லுகிறார்கள், சமூகத்தில் கோபம் மட்டும் இல்லாம ஒருத்தர் வாழ்ந்துட்டார்னா ஒரு மனுஷன் வாழ்ந்து விட்டால் அந்த மனிதனை விட உயர்ந்தவர் யாரும் இருக்க முடியாது. உலகத்திலே நிறைய பணங்களை சம்பாதித்தவரை விடுங்கள், நிறைய மனங்களை சம்பாதித்தவர்கள் எல்லோருடைய வரலாறுகளையும் பாருங்கள். நிறைய மனங்களை சம்பாதித்தவர்கள் பெருமானார் நிறைய மனங்களை சம்பாதித்திருக்கிறார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நிறைய மனங்களை சம்பாதித்திருக்கிறார்கள். புத்தர் நிறைய மனங்களை சம்பாதித்திருக்கிறார். திருவள்ளுவர் நிறைய மனங்களை சம்பாதித்திருக்கிறார்கள். இப்படி நிறைய மனங்களை சம்பாதித்தவர்களின் வரலாறுகளை பார்த்தால் அவர் நிலத்தில் இருக்கிற ஒரே பண்பாடு கோபப்பட மாட்டார். தேவைக்கு மட்டும்தான் கோபம், தேவை இல்லாத நேரத்தில் கோபம் வர. காடுகள் இருக்கிறதே, காடுகளில் இருக்கிற மரங்கள் தனக்குள்ளே தீயை வைத்திருக்கிறது. அது வெளிப்படுத்தினால் காட்டு தீ யாரும் அணைக்க முடியும். உள்ளே கோபம் இருக்க வேண்டும், அது வெளிப்பட ஆரம்பித்து விடுமையானால்
தன்னையும் அழித்து பிறரையும் அதை அழித்து விடும். குமான் நபிகள் குமான் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஒருவர் வந்து கேட்கிறார், நாயகமே எனக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லுங்கள், அதை வைத்து நான் சொர்க்கம் செல்ல வேண்டும், சொல்லுங்கள் நாயகமே. துல்லினி யாராவது அல்ல அமலி யூதுன்னா சொர்க்கத்தில் நுழைய வைக்கிற ஒரு அமலை சொல்லுங்க நாயகமே. பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கோபப்பட சொல்லிட்டு பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பக்கம் திரும்பி பேசிட்டு இருக்கிறாங்க. மனுஷன் இந்த பக்கம் திரும்பி வந்துட்டார், நாயகமே இதெல்லாம் எனக்கு சாத்தியமே ஆகாது, கோபப்படாத நீங்க, எனக்கு பேரே டென்ஷன் பாரு சுடுதண்ணி. சிலருக்கு பேர் வச்சிருக்கிறாங்க சுடுதண்ணி, எப்பயுமே டென்ஷனா இருக்கிற ஆளுக்கு பேரு சுடுதண்ணி. ஒரு ஊர்ல பத்தக்க டீ பிள்ளைங்க இப்படி விதவிதமான பேர்கள் அவருக்கு பக்கத்துல போய் உட்காந்து, நாயகமே சொர்க்கத்துல நுழையதுக்கு வேற ஏதாவது சொல்லுங்களேன் நாயகமே, நான் தகுதி நீ கோபப்படாத சொல்லிவிட்டு பெருமானா பேசிக் கொண்டிருக்கிறார்கள். திருப்பி சுத்தி வர்றாரு நாயகமே, அதைத்தான் என்னால விட்டு தொலைக்க முடியலையே, வேற ஏதாவது சொல்லுங்களேன் பெருமானா சுதந்திரா அவர்கள் சொன்னார்கள், தகுதி நீ கோபப்பட. அதற்கு பிறகு பெருமானார் மூன்று முறை சொல்வதற்கு பிறகு அன்றே அவரின் கோபம் பறந்து போனது. அதற்கு பிறகு வருகிறார், நாயகமே நான் கோபப்பட மாட்டேன், கண்டிப்பா பட மாட்டேன் நாயகமே, வேற ஏதாவது சொல்லுங்களேன். ஹஸ்தின் குலுக்க உன் குணத்தை அழகாக்கிக் கொள், உன்னுடைய ஈமானே காணார், கோபத்தை விட்டு உன் குணத்தை அழகாக்கினால் ஈமான் பரிபூரணம் அடைந்து விடும் என்றார்கள். குமான் நபிகள் குமார் சலாம் மூசா அலி சலாத் வசலாத்துடைய வரலாறுகள் நிறைய நூல்களில் சித்தரிக்கப்படும். இப்லீஸ் மூசா அலி சலாத் போய் சொன்னானா, நான் ஒரு பெரிய தப்பு செய்துட்டேன், அல்லாஹ் அன்றைக்கு சஜிதா செய்ய சொன்ன பொழுது ஆதம் அலைஹிஸ் ஸலாத்துக்கு சஜிதா செய்திருந்தால் பிரச்சனையே இல்லை, இவ்வளவு தூரம் நான் வந்து அதா பட தேவையில்லை, எல்லாரும் நிற்கிறான் இப்லீஸுங்கிறான், எல்லாரும் சபிக்கிறான், கண்டவன் நின்றவன்னா என்னுடைய அந்தஸ்தை புரியாம சபிக்கிறான். அன்னைக்கு ஒரு முட்டாள்தனை செஞ்சதுனால இன்னைக்கு வரைக்கும் நான் கஷ்டப்படுறேன், ஒரு சஜிதா செஞ்சிருந்தா பிரச்சனையே இல்லையே. அப்பா இப்லீஸே தெரிஞ்சுட்டாங்க, நான் அல்லாஹ் உங்களுக்கு மன்னிப்பு வாங்கி தர்றேன் என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட கேட்கிறாங்க, யா அல்லாஹ் இப்லீஸே திருந்தி வர மாதிரி தெரியும், அவனுக்கு நீ மன்னிப்பு கொடுப்பாயா? அல்லாஹ் சொன்ன அவன்லாம் திருந்த மாட்டான், யா அல்லாஹ் சொல்லியிருக்கான் திருந்திருவான், நீ மன்னிப்பு கொடுப்பதாக இருந்தா நான் பேச்சுவார்த்தை நடத்திக்கிறேன். நிறைய பேர் இப்படி சொல்லிட்டு போவாங்க, ரெண்டு பேர் கணவன் மனைவி மத்தியில் பிரச்சனை நான் பார்த்து முடிச்சிடறேன். அதனால சொல்லிட்டு போன உடனே அல்லாஹ் சொல்லிட்டா ஒன்னும் தப்பு கிடையாது, இப்பயும் ஆறுமலைக்குன்னா அடங்கி இருக்கிற இடம் பாபாவுக்கு நல்லா தெரியும், இப்லீஸுக்கு நல்லா தெரியும், அந்த அடங்கி இருக்கிற இடத்துல போய் சஜிதா செய்யட்டும், நான் மன்னிச்சேன், இவ்வளவு தானே பெரிய விஷயமே கிடையாது. நேரா இப்லீஸ் ஒண்ணு ஆதம் அலைஹிஸ் ஸலாம் அடங்கி இருக்கிற இடத்துல நீ சஜிதா செஞ்சுட்டா அல்லாஹ் மன்னிச்சிடறான். இப்லீஸ் சொன்னா என்ன நினைக்கிறேன், அவர் உயிரோடு இருக்கும் போதே சஜிதா செய்யல, மௌத்தப்பட கபருக்கு மண்ணி மக்கி போனதற்கு பிறகு நான் சஜிதா செய்வதா ஒரு நாளும் நடக்க, சரி எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணதுனால நான் உனக்கு ஒரு உதவி செய்யறேன், நான் ஒரு மூணு இடத்துல நான் தான் நிற்பேன், அந்த எந்த இடம்ங்கிறத சொல்லி கொடுத்தேன் என்று சொல்லிவிட்டு மூசா அலைஹிஸ் ஸலாத்தை பார்த்தவன் சொன்னான், எங்கே கோபப்படுகிறார்களோ ரெண்டு பேரு அந்த இடத்துல நான் நின்றுட்டு இருப்பேன், நான் தான் ஊட்டி விடுவேன், என்னதான் இறுக்கி பிடிச்சாலும் எதிர்வானே, இந்த எதிர்ற புத்தி நெருப்பான் படைக்கப்பட்டனா, நெருப்பு மேலதான் போகும், கோபப்பட்டான்னு சொன்னா ரெண்டு பேரும் சண்டை போட்டா என்ன முடிச்சாலும் மேல எதிர்வான் பாத்தியா, அங்க நான் தான் இருந்து தூண்டிவிடுவேன், அதனால ஜாக்கிரதையா பார்த்து. இரண்டாவது, ஒரு பெண்ணோடு ஒரு ஆண் அண்ணி ஆண் இருந்தார், மூணாவதா நான் இருப்பேன், ரெண்டு பேருக்கு எப்படியாவது கனெக்ஷன் கொடுத்து ஜினாவில தள்ளிடுவேன், எப்படியும் கனெக்ஷன் கொடுப்பேன். இன்னைக்கு பல வகையில பெண் இருக்கணும்னு இல்ல, செல்போன் வகையில கூட கொடுத்தலாம், எப்படியும் பல வகையில் கனெக்ஷன் கொடுத்து விடுவேன், எப்படியும் நரகவாசியாக மாற்றுவேன். மூணாவதாக, போர்க்களத்திலே புறமுதுகு காட்டி ஓடினாள், அடிக்க வர்றாங்களே புறமுதுகு காட்டி ஓடினா அங்கேயும் நான் இருப்பேன் என்று மூசா அலைஹிஸ் ஸலாத்துக்கு இப்லீஸ் சொன்ன வரலாறு இருக்கிறார், அது கோபப்படுகிற இடத்திலே அங்கே இப்லீஸ் இருக்கிறார். துல்கர்னைன் அலைஹிஸ் ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்களுக்கும் மலக்குகளுக்கும் தொடர்பு உண்டு, உலகத்தையே ஆண்ட நபி அல்லவா துல்கர்னைன் அலைஹிஸ் ஸலாம்,
மனத்திலே கேட்கிறார்கள், எனக்கு ஏதாவது கட்டுப்படுகிறேன் என்று கேட்கிற பொழுது ஈமானையும் யக்கீனையும் விட்டுவிடாதே, ஈமானையும் மன உறுதியையும் விட்டுவிடாதே, வாழ்க்கையில் தேவையில்லாத கோபம் கொண்டு விடாதே என்று துல்கர்னை நிலையை செலாத்திற்கு சொல்லிக் காட்டுகிறார். அதோடு மட்டும் இல்லை, துல்கர்னை நிலையை செலாத்தி பார்த்து சொன்னார்களா, இனங்கள் மாறுபட்டு இருக்கிற பொழுதுதான் விரோதம் வரும், ஆனால் மனிதர்களுக்கு மத்தியில் தான் இனங்கள் ஒன்றுபட்டால் கூட விரோதம் என்று வழக்கு சொல்லிக்காட்டிவிட்டு செல்கிறார். இனங்கள் மாறுபடுகிற பொழுது பூனைக்கும் எலிக்கும் பூனைக்கும் அறவே ஆகாது, இனம் மாறுபாடு, பூனைக்கும் நாய்க்கும் அறவே ஆகாது, இது அதை முறைக்கும் அது இதை முறைக்கும், இதை போன்று பாம்புக்கும் கீரிக்கும் ஒத்து வராது, இன வேறுபாடு, இனம் ஒன்றாக இருப்பதை பாருங்கள். சாதாரணமாக குதிரை வரி குதிரை ரெண்டு சண்டை போட்டுக்க, ஒட்டகம் ஒட்டக சிங்கி இரண்டும் சண்டை போட்டுக் கொள்ளாது, ஆனால் மனிதன் மட்டும்தான் இனம் ஒன்றாக இருந்து கூட கோபப்பட்டு அடித்துக் கொள்ளுகிறேன், ஒரே இனம் மனித இனம், எனவே நீங்கள் கோபப்படாதீர்கள் என்று துர்கர்ணை நடிகை சலாத் வசலாம் அண்ணவர்களுக்கு மனத்துகள் சொன்ன வரலாறுகளும் அதீசுகளிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. வரலாறுகளை பார்க்கிறோம், உமரை பாருங்கள் இல்லாமல் கோபம் ஊட்ட வேண்டும் என்பதற்காகவே கோபம் ஊட்டினாங்க. ஒரு ஆள் வந்து உமர் நடிகை எல்லாம் இடத்திலே சொல்லுகிறார், உமரே நீங்க என்ன நீங்கள் நடத்துகிறீர்கள், உமர் நடிகை இல்லாம பார்த்து நீதத்திற்கே பேர் போனவர்கள் உமர் என்ன நீரம் திருத்துகிறீர்கள் என்று வரிசையா குற்றச்சாட்டை வைக்கிறார். உமர் அலி அல்லாவா தாங்கிக்க முடியல, உமருக்கு தான் கோபம் வந்தால் வாழ் சதையை சந்திக்க தேவையில்லை, கர்ஜிக்க ஆரம்பித்தாலே ஆள் காலியா போயிடுவான். உமர் அலி அல்லா முத்தலா பொங்கி எடுக்கிறார்கள், சபையில் இருந்த குர்ரிபுல் கைஸ் ரலி அல்லா முத்தலா சொன்னார்கள், நீங்கள் மன்னித்து விடுங்கள், கோபத்தில் அடைத்துங்கள், வாகரில் அணி ஜாகி, ஜாகிகள் அறியாதவர்களை பற்றி நீங்கள் கண்டுகொள்ள வேண்டாம், விட்டு விடுங்கள் என்று கோபத்தை அடக்க தூண்டுகிறார்கள். உமரை பாருக்கு அணியெல்லாம் இடத்திலே உமரணியெல்லாம் கோபத்தை அடக்கினார்கள் என்ற வரலாறுகளை பார்க்கிறோம். பெருமானார் செல்லல்லா பணிவசனத்தினுடைய அன்பு தோழர்களில் ஒருவரான உசாமா அணியெல்லாம் புத்தரா சொல்லுவார்கள், உடனடி சிகிச்சை சில விஷயங்களுக்கு தேவை, தீ குடிச்சிருச்சு உடனடி சிகிச்சை தேவை, உடனே பயிர் சர்வீஸுக்கு போன் பண்ணிடுறோம், உடம்புல தீ குடிச்சிருச்சுன்னா உடனே உடனடி சிகிச்சையாக உங்களையும் அழித்து மற்றவர்களையும் அழித்துவிடும், சமுதாயத்திலே உங்களுக்கு விடுதல் வேண்டுமானால் கோபம் கூடாது என்றார்கள் வளர்க்கப்பட்ட கோபப்படாமல் வாழ்ந்து சிறக்க வல்லோ நல்லா வாய்ப்புகள் வந்திருந்தார். اللهم إنا نسألك من نعمة تمامها ومن العصمة دوامها ومن الرحمة شمولها ومن العافية وصولها ومن العيش الأذى ومن الأمر يسدى ومن الإحسان أتمها ومن الإنعام عما ومن الفضل عذبا ومن اللطف أقربا اللهم كن لنا ولا تكن علينا اللهم اختم السعادة آجالنا وحقق الزيادة أعمالنا ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار صلى الله تعالى وسلم على فردوسه سيدنا محمد وعليه وأصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد وعلى آله وصحبه عليه وسلم